Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. I Canada la panju varshama iruken. I am a government of Canada regulated and licensed immigration professional. Market la nariya fake and fraudulent job offers and consultants irukanga. Avanga kitta neenga unga money lose panna koodadhu. Book a consultation with us at canx.ca/consultation. Chai with Chitra. கௌதம் பாசியமனுக்கும் உங்களுக்கும் நட்பு எங்க பிறந்தது சார்? ஆக்சுவலாக வந்து ஜோடின்னு ஒரு படம் பண்ணாங்க சார், டாக்டர் முரளி மனோகர் ஜோடி. ஆமாம், அவங்களுக்கு அந்த படத்தில் வந்து நான் வந்து ஆக்ட் பண்ணிட்டு, பிரவீன் காந்தி எனக்கு ஃப்ரெண்டு சார், அவருக்கு டயலாக் எழுதிட்டு அந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பேன், நடிக்கல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் கட்டாயப்படுத்தினாங்க. ஸோ அதுக்கு டயலாக் எழுதினேன் நான். இதுக்கு நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்க பாஸ், இந்த காம்படிஷன் நாங்கள் ஜெயிச்சாலும் வெறியோட இருக்கோம். நீங்கள் வெறியோட இருக்கீங்களா சோரியோட இருக்கீங்களா? ஆனால் ஊட்டி காலேஜ் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான தகுதியோட இருக்காங்க, குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் என்ன, ஒரு நாள் டாக்டர் முரளி மனோகர் அவருடைய தம்பி ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருக்கார் சார், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களை டாக்டர் உடனடி பார்க்குறாரு ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாரு. நான் ஒரு இடத்துல குடிச்சிட்டு இருக்கேன் சார் நான். அப்போ நான் சொன்னேன், இல்லை இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு, அப்படியே வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னாரு. நீங்கள் ஒன்றும் ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி வாங்க தெரியும், தெரிஞ்சு தான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. அதனால் நீங்கள் நாளைக்குலாம் தள்ளி வைக்க வேண்டாம், நாளைக்கு நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, வந்துருங்கன்னார். அப்போ நான் நேராக போயிட்டேன். போனால் உட்காந்து ஜெயக்குமார் சார் தான் பேசினார், இங்கே கௌதம் சொல்லி ஒருத்தரை வந்து கமிட் பண்ணியிருக்கோம், அவர் லைன் சொன்னார் பிடிச்சிருக்கு. என்ன பிரச்சனைனா, ஏன் படம் கமிட் பண்ணியிருக்கோன்னா, அவர் மாதவன் இருக்கார்ல அலைபாயத்தை முடித்தவனா மேடி, மேடி வந்து அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்னால அடுத்த டேட்டு கொடுத்துட்டார், கதைன்றதால் விட டேட்டு கொடுத்துட்டார், அதனால் அவர் படம் கொடுத்துருவோம் புரியுங்களா. அவருக்கு பாலகுமாரன் சார் தான் டயலாக் எழுதுகிறார், பாலகுமாரன் சார் வந்திருக்காரு, ஆனால் அவருக்கு இவருக்கு கரெக்டாக செட் ஆகலை, அதனால் நான் உங்களை கூப்பிட்டேன். மின்னிலே இந்த ஜோடியை பண்ணும்போதெல்லாம் இருந்ததுனால உங்களை கூப்பிட்டேன் நான், உங்களை டாக்டர் பார்க்கணுன்றாரு அப்படின்னாரு. அப்போ நான் போய் டாக்டர் பார்த்தோன்னா, டாக்டர் வந்து நீங்கள் ஜெயக்குமார் பார்த்துருக்கோம். அப்போ வந்து டிஎன்எஸ்ஆரோட பையன் சக்தின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு, அவர் அங்கே தான் இருந்தார் சார். அவர் என்னை பார்த்து பேசிட்டு முதல்ல கௌதம் சார் மீட் பண்ணேன் நான். அவர் ஃபஸ்ட் வாட்டி பார்க்கும்போது நல்லா இருந்தது சார், அவர் ரொம்ப ஃப்ராங்கா சார், என்ன சார் கதை அப்படின்னு, புருஷெல்லாம் பண்ணலங்க இதாங்க இருக்குது அப்படின்ட்டு, ரொம்ப சிம்பிளாக ஒரு லவ் லவ் அதில் என்ன இருக்கக்கூடாது. எனக்கு அந்த ஃபஸ்ட் இதே பிடிச்சிருந்தது சார், இது வேறு மாதிரியான படம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இருந்தது. அப்புறம் கீழே போய் உட்காந்து பேசலான்ட்டு கீழே ஒரு கொஞ்சம் நேரம் பேசினார். நான் பேசும்போது எங்கிட்டருந்து ஸ்மெல் வந்திருக்கேன், அவருக்கு வந்து நீங்கள் ட்ரிங்க்ஸு யூஸ் பண்ணிங்கன்னு சார், அது நீங்கள் ரகசியமாலாம் கேட்க வேண்டியதே கிடையாது, சத்தமாகவே கேட்கலாம், நான் அப்படி தான் வந்திருக்கேன், நாளைக்கு வந்தாலும் இப்படி தான் வருவேன், ஆனால் கரெக்டாக எழுதிடுவேன், என் வேலையை நான் சிறப்பாக செஞ்சிருவேன், வேலை உங்களுக்கு டிஸ்டர்பே இருக்காது, பட் நான் வந்து அதனால் நீங்கள் இருக்காதிங்க, பட் என் வேலையை உங்களுக்கு தயக்கம் இல்லை. இல்லை சார், ஒன்றுமே இல்லை, நான் அதில் போய் எதுக்கு சார், நான் இப்படி தான் இருக்கேன்ற சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன், இப்படி தான் இருக்கேன், நாளைக்கு இப்படி தான் வருவேன் நான், ஆனால் வேலை நான் கரெக்டாக செய்வேன். அவருக்கு முதல்ல ஒரு சின்ன டவுட் இருந்தது சார், பகிரங்கமாக சொல்கிறாங்க சரி வேலை செய்வாரா அப்படின்னு ஒரு டவுட் வேறு இருக்குது, பட் ஏற்கனவே அங்கே இருந்தவங்க ஒருத்தர் சக்ஸஸ் சொன்னார், இல்லை இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. ஒரு நாள் டவுட் இருந்து சார், அடுத்த நாள் வந்து உட்காந்துட்டு நான் சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட நான் பேசினேன் சார், இன்றைக்கு வரைக்கும் அந்த உறவு இருக்குது, அன்றைக்கி நான் பேசினதுலேருந்து அது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த உறவு நல்லாயிருக்கு, ஏன்னா நான் அவ்வளோ உண்மையாக வேலை செஞ்சேன், அவ்வளோ நான் அதை எடுத்துகிட்டு நான் அவ்வளோ அழகாக எடுத்து நான் ஒன்று யோசிச்சிடலாம் சார், அதை வந்து அதுக்கு வந்து அந்த நேர்மைக்கு அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது, ஏன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த யுகமும் இல்லாத அவரால் சார், சீனுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், இப்படி இருக்குது அப்படி என்ன வேணாலும் பேசலாம், அதுக்குள்ளே அந்த உரிமை இருந்தது, பட் அந்த அந்த அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த உறவு நல்லா தான் சார். மின்னலைய படத்துடைய படப்பிடிப்பு தளத்துக்கெல்லாம் போவேன், போவேன் சார், படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போதெல்லாம் போவேன், அடிக்கடி போவேன், எல்லா டைம்லையும் எல்லா டைம் முன்னிலையை வந்து முதல் நாள் ஷூட் பண்ணும்போது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்தே ஆகணும்னாரு, முதல் நாள் ஷூட்டில் மட்டும் நீங்கள் வந்துருங்க, மற்றபடி நீங்கள் எங்கேன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் எதுக்குங்க என்ன, எங்கள் உங்கள் ஊருக்கு தாங்க போகிறோம் வாங்க அப்படின்னாரு, நாகர்கோயிலுக்கான இல்லை பாண்டிச்சேரிக்கு அப்படின்னாரு, எனக்கு கிண்டல் தானே வேணான்றது, இல்லை உங்கள் ஊர் தானே அது, நீங்கள் வாங்க பாண்டிச்சேரிக்கு தான் போகிறோம் வாங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போனோம், போனால் முதல் நாள் ஷூட்டு சார், ஃபஸ்ட் நாள் ஷூட்டு வந்து பாண்டிச்சேரி சர்ச்சில் வந்து வெண்மதி வெண்மதி நில்லு, அதான் ஃபஸ்ட் எடுத்தோம் சார், அந்த சாங்கு தான் எடுத்தோம், பட் அங்கே தான் இருந்தேன் நான், ஒரு மூணு நாள் சாங்கெலாம் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன், பட் எப்போவுமே ஆரம்பித்தா ஏதாவது டைமில் போகிறது சார். அவ்வளோ இந்த படத்தை நடிச்ச நட்சத்திரங்களோடலாம் உங்களுக்கு அப்போ பழக்கம் இருந்ததா? நல்ல பழக்கம் இருந்தது சார், மாதவன் சார் கூடலாம் நல்ல தொடர்பு இருந்தது. அவர் ரெண்டாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, கௌதம் சார் மாதிரி ஒருத்தர் வந்து அந்த சீன் இவர் தான் பண்ணார், இந்த விஷயம் இவர் தான் பண்ணார், அந்த ஓப்பனிங் இவர் தான் பண்ணார், அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய மனுஷன் சார், அருமை சில பேர் செய்கிறது இல்லாத அவர் ரொம்ப ஆனரபுளாக ஒத்துக்குவார், என்ன கடி கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவார், கொடுத்துருவார் சார், பணத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சார், பணம் மட்டுமே இல்லை சார், ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னால் அதுக்கு கொண்டாடுறது இருக்குல்ல சார், அந்த அந்த லாங்குவேஜ் ஒன்று இருக்கலாம் அப்படி மாதிரி, அப்படி தோடல் அப்படி மாதிரி ஒரு அவர் ஒரு வேற ஒரு வேற ஒரு இங்கிலீஷ் ஒன்று பேசுவார்ல சார், அது ரொம்ப உண்மையாக இருக்கும், சும்மா சில இடத்துல பார்த்துருக்கீங்களா சார், ஒரு சீன் சொல்லி முடிச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த மாதிரி அனுபவம் கூட எனக்கு நிறைய இருக்குது சார், நிறைய சூப்பரான ஒரு சீன் நம்ம பத்து நாள் ட்ரை பண்ணியிருப்பாங்க, நம்ம போய் சொல்லுவோம், எல்லாருக்குமே ஓகே இருக்கும், நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, ஆனால் ட்ரை பண்ணலாம் வேறு ஏதாவது இதான் எடுப்பாங்கன்னு தெரியும், ஆனால் என் கௌதம் சார் அப்படி இல்லை சார், சொல்லிட்டீங்கன்னா உடனே அந்த ரியாக்ட் உடனடியாக அந்த ரியாக்ஷன் இருக்குது, அதான் ஒரு படைப்பாளி கரெக்டான விஷயம், உடனே உடனடியாக ரியாக்ஷன். காக்கா காக்கா அவரோட பணியாற்றியது எப்படி இருந்தது?
ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது சார். அந்த ஸ்கிரிப்டாகவே நாங்கள் வந்து முதல்ல வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து பண்ணது வந்து விஜய்க்கு சார். அந்த ஸ்கிரிப்ட் படத்துக்கு டைட்டில் வந்து பின் குறிப்பு, அதை வச்சுட்டு விஎன் சுந்தர் சார் தான் ப்ரொடியூசர். அதுக்கு அவர் தான் ப்ரொடியூசரு. இந்த புதிய கீதன்னு படம் பண்ணாங்க சார். அந்த படத்து அந்த அந்த படத்தோட டேட் தான் எங்கள் டேட். ஆக்சுவலாக நாங்கள் போய் எஸ்எஸ்சிட்ட நானும் கௌதம் சார் தான் போய் சொல்கிறோம் அந்த கதையை. சார் தான் கேட்டார். கேட்டு சாருக்கு வந்து அது பிடிக்கல சார், பிடிக்கல. அப்போ நான் கேட்கறது எனக்கு அவர் ஏற்கனவே நான் எனக்கு அவருக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு இருக்குல்ல சார், முன்னாடியே போயிட்டு சொல்லிருக்கீங்க. அப்போ சார் கேட்டார் அவர்கிட்ட, இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டார். எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரா நான் சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டார். அப்படியே தான் சார் இருக்காரு அப்படின்னாரு. அப்படியே தான் சார் இருக்காரு அப்படின்னாரு. எப்படி சார் தாங்குது இருக்கலாம் ரொம்ப அப்படின்னாரு. அப்படியே தாங்க நல்ல பதில், ரெண்டுமே ரொம்ப ஷார்ட்டாக டைலாக்ல பேச அப்படியே தான் இருக்காருனாரு. ஆ அப்படின்னாரு. அப்படி தான் இருந்தார் அப்பமும் முன்னிலை. அவர் தான் எழுதினாரா சரி ஓகே அப்படின்னு கதை சொன்னால் கதை பிடிச்சி அவர் சொன்னார். எனக்கு இதில் ஓகே தான், ஹீரோ தோக்குறாரு, ஹீரோ வந்து தோற்று போகிற மாதிரி இருக்குது, அதில் வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னார். இவர் பிடிக்கலன்னு சொன்னோடனே விஎன் சுந்தர் சார் உடனே ஆஃபீஸ் ரூமை வந்து வெக்கேட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் காலி பண்ணி அப்புறம் அங்கேருந்து வர முன்னாடியே பேக்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. ஏன்னா எல்லோரும் இப்போ தானே போயிட்டு வந்தேன், ஃபோன் பண்ணாங்க ரூமை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லையா, அதுக்கிட்ட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக காலி பண்ண சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து காலி பண்ணிட்டு போனோம் சார். அதுக்கப்புறம் உடனடி கிடைக்கல சார். அப்புறம் அங்கெங்கேயுமே பார்த்து சார் டொல்பி படத்தோட ப்ரொடியூசர் ஷியாம்னு சொல்லி ஒருத்தர் அவங்கள்ட்ட நிறைய ட்ரை பண்ணி போச்சு. இவ்வளோத்துக்கு முன்னிலே அவ்வளோ பெரிய ஹிட்டு, பட் ரொம்ப ட்ரை பண்ணி ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் ஒரு சூழலில் தான் சார் தான் சார் போயிட்டு பஸ்கார் பேசிக்கலாம். சூர்யா வந்து இன்றைக்கும் சூர்யாவுக்கு பெரிய படம் சார். அது நிச்சயமாக சூர்யா கதை கேட்டோன்னு அந்த வெற்றியை தீர்மானிச்சார். அவர் பிடிச்சிருந்தது சார், அவர் பிடிச்சிருந்தது. ரெண்டாவது ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார் சார், ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். ரெண்டாவது இன்றைக்கு வரைக்குமே அந்த காக்காக்க சூர்யா சார் லைஃப்பில் எத்தனை படம் முன்னாலும் அது ஒரு படம் தான் சார். அந்த படப்பிடிப்புக்கு போயிருக்கீங்களா? ஆ போவோம் சார். இப்போ போகிறது ஏன்னா அங்கே ஒரு அவருக்கு ஒரு பெரிய இல்லை அந்த அந்த ரெண்டாவது எல்லாருமே தெரிஞ்சவங்க தானே சார். ஆர்டிலேருந்து எல்லாருமே தெரிஞ்சவங்க அந்த படம். ரெண்டாவது எனக்கு நான் அந்த ஒர்க் பண்ண ஸ்கிரிப்டில் ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்டில் அது ஒன்று சார். நிறைய புதுசான விஷயங்கள் நிறைய இருந்தது சார் அதுக்குள்ள. அதில் நீங்கள் எழுதின வசனத்தில் உங்களுக்கு இன்னி வரைக்கும் பிடிச்ச வசனம் எது? பரவாயில்ல நிறைய இருக்குது சார் அதில். இப்போ எனக்கு அந்த டைமென்ஷன் ரொம்ப பிடிச்சது சார். அந்த அந்த கேரக்டராகவே அந்த பாண்டியா அந்த கேரக்டர் டிசைன் இருக்குல்ல அவங்க கேரக்டர். ஏய் எங்கடா இருக்கு நீ? மகாராஷ்டிரா போலீஸ் மயிர் கூட போட முடியும், தமிழ்நாடு போடணும் போலாட்டு வாக்கு அனுப்பிச்சிடலாம். எங்கே நீ கூட இருக்கணும் தூக்கணும் என்ன வலிக்கும் தெரியுமா? அழுவேடா மாடலேஷன் தான் சார். அந்த மாடலேஷன் அப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி என்னென்ன ஒரு எந்த ஈகோவும் இல்லாமல் வேலை செய்ய முடியும் சார் அவர்கிட்ட. சில பேர்கிட்ட அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை சார், நம்ம எதுவாக தான் பேச முடியும். சூர்யாலாம் அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது நல்லா பழகுவார் அவங்கக்கிட்ட சார், நல்லா பழகுவார். ரெண்டாவது காக்கா முடிஞ்ச உடனே வந்து ஒரு டைரக்ட் பண்ண சொல்லி நான் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் கௌதம் சார், நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அந்த ரேஞ்சுக்கெலாம் போய் எல்லாமே பண்ணாங்க சார். சூர்யா எல்லாமே பண்ணேன். பட் நான் தான் சார் அதை வந்து அந்த வாய்ப்பு இழந்தேன் அவங்க என்னை கமிட் பண்ணல. கமிட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் அவங்ககிட்ட, என்னை கமிட் பண்ணாதீங்க. அவங்க வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துலாம் மிஸ் ஆகலை சார். வாய்ப்புக்காக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பண்ணிக்கலாம். அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம். இதானே இந்த பிரச்சனை தானே, அது என்ன பண்ணுவோ பண்ணிக்கலாம். முதல்ல ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 10 நாள் கஷ்டமாக இருக்குமா பார்த்துக்கலாம். அப்படி அந்த இழைஞ்சு தான் அதுக்கு நான் அவாய்ட் பண்ணுறேன். நான் எனக்கு என்ன நம்பி நீங்கள் அதை செய்யாதீங்க அப்படி அப்படி தான் முதல்லே கலந்துக்கிறத முதல்ல போயிட்டு உட்காந்துட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க நம்மளை வந்து சரி நம்ம பண்ண இவரை வச்சு நம்ம பண்ண பண்ணுறோம் இவர் தப்பாக இருக்காரு அப்படின்லாம் இல்லை. நான் தப்பாக இருக்கேன் என்னை வச்சு பண்ணாதீங்கன்னு முதல்லே கலந்துக்கிறேன் சார். அது அது வந்து அவர் நேர்மையெல்லாம் ஓகே தான் நான் அப்படி இதுதான் நடந்தது. இப்படி எங்கேயுமே நான் அது வர முன்னாடி போயிட்டு யார்கிட்டையும் இது இன்றைக்கி வரைக்கும் சார் யார்ட்டையும் போய் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தோ நான் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டோ தப்பாகவோ அந்த ஆஃபீஸில் இருந்து என்னப்பா இவரெல்லாம் சரியாக வராது அப்படின்றத நான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணவே இல்லை சார். கடவுள் வந்து வாது நீங்களாக வந்து நானாக எனக்கு கூப்பிடவே செய்யாதீங்க, எனக்கு படம் பண்ணுறதுக்குன்னு கூப்பிடாதீங்க. எனக்கு அதுக்கான ஸ்கில்லில் நான் இல்லை இல்லை எனக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. இல்லை சார் நான் இங்கே படம் அதுக்கு படம் பண்ணுன்னா காலையில் நான் 4 மணிக்கு ஆக்டிவாக இருக்கணும் சார். நான் ஒரு எனக்கு முதல்ல ஒழுக்க வேணும் சார். முதல்ல நான் அது என்கிட்ட மிஸ் ஆகிட்டேன், என்கிட்ட இல்லை அது நான் குடிக்கிறேன். என்னை நம்பி நீங்கள் செய்யாதீங்க, எனக்கு வேணாம். எழுதுறதுக்கு கொடுக்குறீங்களா? நான் ஓரமாக உட்காந்துவேன். நீங்கள் எனக்கு வந்து 10 லட்சரூபா 2 லட்சரூபா தெரியுங்களா? பரவாயில்ல, 2 லட்சரூபாய்க்கு பேனா ஒரே மாதிரி தான் எழுதும், 20 லட்சரூபாய்க்கும் ஒரே மாதிரி தான் எழுதும். அதனால் பேனா வந்து 2 லட்சரூபா தரேன் கொஞ்சம் தப்பாக எழுதுனா எழுதாது. நான் அதை கரெக்டாக எழுதுகிறேன். எனக்கு 2 லட்சரூபாயா 5 லட்சரூபாயும் நீங்கள் தாங்க, அதில் உங்களுக்கு பர்கையெல்லாம் வேணாம், உங்களால் எவ்வளோ முடியுமோ நான் பண்ணுங்கள், நான் எழுதுகிறேன். ஆனால் படம் பண்ண கூப்பிடாதீங்க சார், எனக்கு அதுக்கான இது இல்லை. அது சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஏன் நான் உட்காந்து பேசுவாங்க சரி பண்ணுவோம் நீங்கள் படம் பண்ணுங்கள் எங்கள் நீங்கள் சொன்னதை வந்து ஏன் இல்லை சார் என்னை வச்சு நீங்கள் ட்ரை ரொம்ப ஒரேடியாக சொல்லிட்டே இருந்தாங்கன்னு அடுத்த நாள் வந்து பார்க்குறது சார் அவங்கள. திரும்ப திரும்ப படம் பண்ணலான்னா படம் பண்ணுங்க படம் பண்ணுங்கன்னா இவர் நம்ம பார்த்தா தானே படம் பண்ண சொல்லுவார், பார்க்கவே வேண்டாம் அப்படி போயிடுறது. பட் அதனால தான் சார் என்னென்னா அது வந்து அதனால தான் நம்ம இப்போ ரொம்ப சரியாகி ரொம்ப கரெக்டாகி படம் பண்ணணும்னு சொல்லி இப்போ ட்ரை பண்ணுறோம்ல சார். இந்த வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு நான் வந்து சரி நான் இப்போ நான் படம் பண்ண தயாராக இருக்கேன் வாங்கன்னு சொன்னப்போ எனக்கு அது உடனே கிடைக்கல சார். என்ன நீ ஒரு தவறை பண்ணியிருக்கேன், ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்தப்போ நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அதை எட்டி உதச்சிருக்கேன், அது உனக்கு உடனே கிடைக்காது.
உன்னை கஷ்டப்படுத்தி ரடப்படுத்தி நீ வேணும்னா வா, வேணான்னா போகிறதுக்கு ஒன்று சினிமா அவ்வளவுலாம் இதாகிடலை. அந்த அது ஒன்று அடிக்கும். நீ நான் மறுபடியும் அந்த 4 வருஷமாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன். எத்தனை பேர் நம்மளை கூப்பிட்டாங்க, தப்பாக இருக்கும்போதே சரி பண்ணிக்கலாம் வாங்கினாங்களே. இன்றைக்கி நம்ம சரியாக தானே இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்குமே, சீன் சொன்னால் அப்படி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஒரு தப்பை நீ விதச்சிருக்க. நீ இதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும். இந்த தண்டனை இப்போ தான் முடிஞ்சது சார், 2 மாதத்துக்கு முன்னாடி தான் தண்டனை. அந்த ஒரு 4 வருஷம் பரவாயில்ல மாதிரி காலம் முடிஞ்சது. ஆமாம், தண்டனை காலம் இப்போ தான் முடிஞ்சது சார். ஆமாம், எனக்கு தெரியும் சார், ஒரு மேஜிக் ஒன்று நம்ம லைஃப்பில் நடக்கும், நல்லதாக நடக்கும், ஆனால் அது சும்மா கிடைக்காது. ஏன்னா நீ வந்து ஒரு தவறை பண்ணியிருக்க. நீ உனக்கு அடுத்த நாள் காலையில் சினிமா கொடுத்துச்சுன்னா அது ரொம்ப தப்பாயிடும். ஆனால் நான் வந்து சளைக்காமல் போனேன் சார், போயிட்டே இருப்பேன். ஏன்னா அப்போ சொல்லுவாங்களா சார், நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டேன் நீங்கள் வரவே இல்லை, என்ன சார் நான் இப்போது நீங்கள் வந்தோன்னு நான் எப்படி பண்ண முடியும், உங்கள் சௌகரியத்துக்கெல்லாம் செய்ய முடியுமா, தப்பாக எடுக்காதீங்க, நான் வேறு கமிட் பண்ணுறேன். இல்லை சார், நான் சரியாக இருக்கேன்றது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போதுக்கு வந்தேன், எப்போது கூப்பிடுங்க. இப்படியே போயிட்டே தான் சார் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. எனக்கு உடனடி நான் சரியாயிட்டேன் படம் பண்ணுங்கன்னா அது எப்படி நடக்கும், வாய்ப்பே இல்லை. நீ அலைஞ்சலைஞ்சு அப்படி போய் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 வருஷம் போராடி கஷ்டப்பட்டு ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர் ஓகே ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு நடக்குது சார். தினந்தோறும் படப்பிடிப்பு நடந்தபோது உங்களுக்கு இந்த பழக்கம் கிடையாதா? தினந்தோறும் படப்பிடிப்பு இருந்தப்போ எனக்கு குடி எப்போவும் சார், ரொம்ப ரேர் சார். சில பேர் சொல்லுவாங்களா சார், ஏதாவது அதனால சார் நம்ப மாட்டேன். சார் சொல்லுவாங்க வருஷத்தில் ஒரு நாள் குடிப்பாங்க, அப்படி சில பேர் வருஷத்தில் ஒரு நாள் முதல்ல குடிக்கிறாங்க சார், அப்புறம் வந்து மாதத்தில் ஒரு நாள் குடிக்கிறாங்க, அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் குடிக்கிறாங்க, அப்புறம் காலையில் மட்டும் குடிக்கிறாங்க, அப்புறம் மத்தியானம், அப்புறம் அது இல்லாமல் இருக்கிறதே இல்லை. ஸோ அதான் சார், அது அது நமக்குள்ளே எப்படி வருதுன்னே தெரியாது சார். அது பெரிய பூதம் சார், அது டைனோசர், அது 1000 டைனோசருக்கு சம சார், அது தம்மா தொட்டு தான் சார் இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு ஒரு 1 வருஷம் டிசால்வ் பண்ணிங்கன்னா அது மட்டும் வீட்டில் இருக்கும், மற்றவெல்லாம் காலி பண்ணிடும். அது அவ்வளோ பெரிய அது பெரிய சந்து சார், அது பேய், அது பிசாசு, சைலண்டாக வரும், ஒன்றுமே இருக்கு, எப்படி வருது என்ன பண்ணுதுன்னே தெரியாது. அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்து மொத்த வரையும் காலி பண்ணிட்டு அது பாட்டு உட்காந்துருக்கும், அது அது வேலையை பார்க்கும். அது சாதாரண விஷயமே இல்லை சார். நம்ம வந்து சில பேர் நினச்சிடணும் அதை சும்மான்ட்டு. இன்றைக்கி மிடில் நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து டாஸ்மார்க்கில் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனாலும் சரி, ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனாலும் சரி, குடி உள்ளே போனால் குடும்பம் வெளியே போயிடும். என்ன வேணால் குடிங்க, ஸ்காட்ச் அடி எதில் வேணாது, மூத்திரத்தில் என்ன கழுத மூத்திரம், அந்த மூத்திரம் 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 தானே அது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாய்சன் இல்லைன்னா நல்ல பாய்சன் கெட்ட பாய்சன், பாய்சன் பாய்சன் தான்டா, அதில் என்ன புரியும், நமக்கு நம்மளே ஒப்பேத்திக்கிறது, அதெல்லாம் ஒன்றுமே அந்த சீனே ஆகாது. அதெல்லாம் அதெல்லாம் ஒன்று அது எப்படி பண்ணாமல் இருக்கும், அது 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 என்னென்னா அது வந்து நான் அதை வந்து எனக்கு தெரியுது அது கரெக்டாக. ஸோ என்னென்னா சார், நம்ம அதான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவது தான், கடவுளுக்கு நன்றி சொல்கிறதும் வந்து வந்தது பெரிய விஷயம் இல்லை, வரும்போது முழுசாக என்ன கடவுள் கொடுத்தான் அதான் எனக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறது. நம்ம நம்ம அழகாக வந்து வந்ததுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை, வாரத்தில் ஒரு நாள் போய் செக் பண்ண போனோம், சுகர் மாத்திரை போடணும், அங்கே போகணும், ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய குடிச்சு இந்த லிவர் போயிடுச்சு, இப்போ நடக்கணும் கைகாலம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சினிமா பண்ணுவோமா, இதை பார்ப்போமா சார். நம்ம இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு அப்படி ஒரு சூழல் வந்தால் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், எல்லாருமே அதான் சார் சொல்லுவாங்க, ரொம்ப நேசிக்கிறாங்களே, எவ்வளோ தடவை சொன்னேன் நம்ம என்ன பண்ண முடியும், இன்றைக்கி உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நம்ம என்ன செய்ய முடியும், எத்தனை நாள் பார்க்க முடியும்பாங்க. இந்த மாதிரி எந்த சாப்டரையும் கடவுள் கொடுக்காம காப்பாற்றி விட்டுருங்க சார். ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை, இனிமேல் நல்ல சினிமாக்கள் எடுத்து கமர்ஷியலாகவும் கிட்டு கொடுத்து நல்ல 4 பேருக்கு வந்தாலும் வந்து நிற்கிறாம பாருங்க, மறுபடியும் வந்து அதை கொடுப்போம் சார், அதை நான் செய்வேன் சார் நிச்சயமாக. தினந்தோறும் படத்தினுடைய கதாநாயகனான முரளி அதுக்கப்புறம் எப்போ சந்திச்சார் உங்களை? அடிக்கடி சந்திப்போம் சார் அவரை, அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் அடிக்கடி சந்திப்பேன். அவர் என்னை கூப்பிட்டெல்லாம் பேசுவார் சார், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணால் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னார். இல்லை சார் நான் வந்து எனக்கு அதாங்க, இல்லைங்க உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணுது உங்களுக்கு, நான் இது வேணும்னு கேட்குறீங்களே இது இது இல்லை சார், நான் உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, மொத்தமாக வந்து நான் உங்களுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஃபாரின் சார் அது எல்லாம் வாங்கித்தரேன், சாப்பாடு பாடலாம், உங்கள் வீட்டிலே நான் பெர்மிஷன் வாங்கித்தரேன், வீட்டில் வச்சே குடிங்க, ஒரு வாரத்தில் 1 மாதத்தில் ரிலீஃப் ஆகுவீங்களா சார். நான் ஒன்று அவர்கிட்ட சொல்கிறது சார், எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க சார், 3 நாளில் நான் போய் உரலக்கல்லி வந்து சொல்கிறேன் சார். இல்லை நீங்கள் 3 நாளில் விட்டுட்டுலாம் வர சொல்லலை, வாங்க வந்ததுக்கப்புறம் ஒரு 6 மாதம் நீங்கள் குடிச்சு ஃப்ரீயாக இருங்க, யார்கிட்டையும் போய் சும்மா அதுக்கப்புறம் அதில் இருந்து வெளியே வந்துடலாம்ல, அதுக்காக பாரு சரி சார் நான் வந்து. அவர் உடனே சொல்லுவார் சார், இது இங்கேருந்து இப்போ தப்பிச்சு போகிறதுக்கு சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். இல்லை சார் நான் இனிமேல் கொஞ்ச நாளைக்கு வரமாட்டேங்கன்றதும் தெரியும், ஆனால் நான் இந்த பதிவை உங்களுக்கு போடாமல் இருக்கவே முடியாது, ஏன்னா நான் உங்களை வெறும் டைரக்டராக மட்டும் பார்க்கல, எனக்கு அப்படி பிடிச்சிருந்தது. அவர் வேறு சில ஸ்கிரிப்டெல்லாம் சொன்னேன் சார், அதெல்லாம் அப்படி பிடிச்சிருந்தது அவர், மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்லாம் ரொம்ப போராடுவார் சார். அவர் அவுட்டோரில் இருந்தால் கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பார், இங்கே வரீங்களா, அந்த ஊருக்கு வந்துடுறீங்களா, குற்றாலத்தில் இருக்கேன், அங்கே இருக்கேன், வாங்க நான் டிக்கெட் போட சொல்கிறேன், கூட கொஞ்சம் இருங்க நீங்கள் சரியாயிடும் அப்படிலாம் சொல்லுவார். நம்ம தான் சார் அட்வைஸ் பண்ண ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் கட்டு தானே சார், அவர் அட்வைஸ்ன்னு ஆரம்பித்தாலே கட்டு, அவர் இன்னும் நமக்காக கூப்பிட்ற மாதிரியே வேணாம் சார், இல்லை சார் வரல சார். அப்புறம் ஸ்டேஜுக்கு மேலே வந்து ஒன்றும் பண்ண முடியாதுல்ல சார், யார் தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் மிக அற்புதமான ஒரு பதிவு தான் சார் அவர். கௌதம் பாஸ்கரனோட ஏன் நீங்கள் தொடர்ந்து பணியாற்றலை? இல்லை சார், நான் இப்போ கடைசி வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக இருக்கும், வெளியே ஒரு வாட்டி குடியில் விட்டுட்டு வெளியே வரணும்னு நினைக்கும் போதே எனக்கான ஒரு விஷயமா ஒன்று ட்ராவல் பண்ணணும்னு தோணுச்சு சார். நானும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் சார் இருந்தேன், எனக்கான என்னென்னா
இது வந்து என்னென்னா சார், நான் இப்போ காலையில் போயிட்டேன்னா நைட்டு வரைக்கும் அங்கே உட்காந்து வேலை செய்கிறேன் அப்படின்னா எனக்கு தேவையான எல்லா விஷயமே கிடச்சிரு சார். நான் இப்போ வந்து குடிப்பழக்கமே இல்லாமல் போயிட்டு நாளை காலையிலேருந்து இப்போ வரேன்னு சொன்னால் அவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனி வெயின் எப்போ வேணாலும் ஓகே போகலாம், நல்ல பெருசாக ஒரு காசு வரும், எல்லாமே கிடைக்கும் எனக்கு எல்லாமே. ஆனால் வாழ்க்கை நான் அதுக்காக வரவே இல்லை சார். இந்த கஷ்டம் எனக்கு வெளியே வந்தால் கஷ்டப்படுவேன்னு தெரியும், நான் போராடுவேன்னு தெரியும், ஆனால் அந்த போராட்டத்தை நான் பண்ணி தான் ஆகணும். நான் கூட சார்ட்ட சொல்வேன், அவருக்கு முன்னாடியே நான் ஒரு படம் எடுத்து ஹிட்டு கொடுத்த ஒரு ஆள். ஸோ நம்ம ஜெயிச்சிருக்கோம், நம்ம தோற்று போய் போடல, ஜெயிச்சதுக்கப்புறம் தப்பாக இருந்துட்டு போயிருக்கோம். நம்ம மறுபடியும் இந்த கஷ்டம் 4 வருஷம் நம்ம என்றைக்கு இருந்தாலும் பட்டு தான் ஆகணும். வெளியே வந்தால் உடனடி நம்மளை தரமாட்டாங்க. நாகராஜ் எப்படி இருந்தாங்க, நாகராஜா அப்படி போகிறது என்னாச்சுன்னாரு. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, சொல்லணும் பயங்கரமாக குடிப்பாருங்க அப்படின்ட்டு. பயங்கரமாக குடிக்கிறதுன்னு என்னையா குடிக்கிறது ஓகே, தானே பயங்கரமாக குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்கள அப்படின்னு. இல்லை சார் உண்மையிலே நான் பயங்கரமாக குடிப்பேன் சார், அது ஏன் பயங்கரமான எப்படி நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லுவேன். ஓ அப்படியாங்க, உண்மையிலே பயங்கரம் தாங்க இது அப்படின்னு பாரு. ஏன்னா அப்படி தான் இருந்திருக்கோம். இன்றைக்கி நான் மறுபடியும் போயிட்டேன்னா சார், எனக்கு என்னோடய எல்லா தேவையும் பூர்த்தி ஆகிடும் சார். எனக்கு தேவையான விஷயங்கள் பணம் பொருளாதார ரீதியாக போயிடும். வாழ்க்கை எனக்கு அடுத்த கட்டத்தை நகரவே தோணிருக்காது, நான் படம் பண்ணியிருக்க மாட்டேன் சார். ஆக்சுவலாக சார் கூட ட்ராவல் பண்ணியிருந்தேன்னா வாழ்க்கை போயிடும் சார். ஆனால் மறுபடியும் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட உட்காந்து இந்த ப்ராஜெக்ட்டு அடுத்த படம் பாருங்கன்னு சொல்கிறதுக்கான இடம் வந்திருக்காது எனக்கு. ஏன்னா எனக்கு எல்லாமே இங்கே கிடச்சிடும் சார், எனக்கு தேடணுன்னே தோணாது. எனக்கு பசி இருந்தால் தான் தேடுவேன். ஒரு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அழகான ஒரு வழிதான் இருக்குது. தேடல் உள்ள உயிர்களுக்கே என்றும் பசி இருக்கும், தேடி ஆகணும். நான் தேடினது காரணம் வந்து எனக்கு மட்டும் முன்னால் சாப்பாடு தங்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை சார். எனக்கு நான் வேற ஒன்று தேடிட்டு தான் அங்கே வந்தேன், நான் விட்டுட்டேன், மறுபடியும் எனக்கு அந்த இடம் இருக்குது. எனக்கு பறக்கிறது கரெக்டான ரெக்கம் இருக்குது, பெரிய ஆகாயம் இருக்குது, போயிட முடியும்னு நினைக்கிறேன். பறக்கிற அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை சார். நம்ம எதாவது செஞ்சிடணும் மறுபடியும். கௌதம் வாசியமான நீங்களாக சுமாராக எத்தனை படத்துக்கு உங்களுடைய பெயர் இல்லாமல் நீங்கள் வசன ஒத்துழைப்பை தந்திருப்பீங்க? எல்லாத்தையும் ஃப்ராங்காக சொல்ல முடியாது, பட் நிறைய சார் பண்ணுவேன் சார் நான். ஏன்னா அவங்களே என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நம்மளுக்கு கொடுக்கறத பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா ப்ரொடக்ஷன்லேயும் என்ன சொல்லிட்டோம்னா சம்பளத்தை வாங்கி கொடுத்துட முடியும். ஏன்னா என்னோடய சம்பளத்தை கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் இதை நான் கொடுத்தா உங்களுக்கு இதுவே தெரியாதா, உங்களுக்கு இது தெரியாமல் அதுக்கு தனியாக வேறு சம்பளம் கொடுக்கணுமா அப்படிம்பாங்க. அதனால் வந்து எனக்கு என்னென்னா, நீங்கள் சார் இதுக்கு இவ்வளோ டீட்டெயில் நீங்கள் கொடுக்க வேண்டியதே இல்லை, இவ்வளோ டீட்டெயிலே வர வேண்டியதில்லை. இல்லை நான் அரசு, நான் இன்றைக்கி ஆஃபீஸு கூட அடிக்கடி வந்துருப்போன்றது கிடையாது. ஏன்னா ஆஃபீஸ் வந்தால் கூட எதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லை தான். நீங்கள் நான் தனியாக ரூம் போட்டு கொடுத்துறேன் உங்களுக்கு, நான் எழுதி கொடுத்துருக்கேன். எனக்கு அவங்க என்ன சொல்ல வரேன்னு நல்லா புரியுது எனக்கு. நான் ஒன்றுமே இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நான் எழுதி கொடுத்துருவோம், கரெக்டாக காசு கொடுத்துருக்காங்க சார். நான் அதில் எழுதுனதில் நிறைய விஷயங்கள் வெற்றியை நோக்கி ரொம்ப அழகாக நகர்ந்துருக்கு, பட் அதுக்கான தேவையாக எனக்கு கொடுத்துருக்காங்க அவங்க. பட் எனக்கும் வந்து அந்த பேரை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதும் இல்லை சார். எனக்கு அந்த பேர் வேணும்னு நான் கேட்டதில்லை, ஏன்னா அதை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை. எனக்கு சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு போர்டு இருந்தே நான் ஒன்றும் பண்ணலை. நான் மறுபடியும் அறநிலையத்துறை, போக்குவரத்துறை, கோவில் வளத்துறை இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அது நமக்கு தேவையில்லை. சிஎம்மாகவே இருந்துட்டோம் நம்ம. நம்ம எனக்கு கோயில் அறநிலையத்துறையை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், சரி அதனால் எனக்கு வேணாம், அந்த அறநிலையத்துறை நீங்களே வச்சுங்க, காசு மட்டும் கொடுங்க எனக்கு அப்படின்னு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அது நிறைய காப்பாற்றிச்சு நான். அது ப்ளஸ்ஸும் அதான் மைனஸும் அதான். நாகராஜுக்கு ரொம்ப பிடித்த இசையமைப்பாளர் இளையராஜா தான் இல்லையா? அப்படியே ஒவ்வொன்றா ரசிச்சிருக்கோம் சார். அணுகுணுவா ஒரு ஒன்று ரெண்டு இல்லை சார், சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படி இல்லை சார். அதாவது என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு விஷயம் தான் சார் அது உங்கள்கிட்ட. இளையராஜாவோட கம்போசிங்கில் கலந்து கொண்ட அனுபவம் எப்படி இருந்தது? இந்த மாதிரி ஒரு டியூன் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே ஹார்மோனியத்தை மூடி வச்சுட்டு இளையராஜா போயிட்டாராமே. உடனே ஹார்மோனியத்தை மூட்டார் சார், மூட்டார் போனார். என்ன சொன்னீங்க? இல்லை என்னை தலாண்ட்ட ஒரு வேலை அந்த டைப்பில் இருக்காங்க. நான் வாந்தி எடுத்து என்ன சாப்பிட சொல்கிறீங்களா? அப்படி பார்த்தேன், கிழிஞ்சது இன்றைக்கி கம்போசிங் அப்படின்ட்டு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.